ஆகவே நண்பர்களே, வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வுள்ளை செய் நன்றி கொண்ட மகர்க்கு. யோசித்து பார்க்க வேண்டும், நமக்காக தினந்தோறும் உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரதம மந்திரி, திட்டங்களை வீடு வந்து தேடி கொண்டு வந்து கொடுத்திருக்கின்ற ஒரு ஆட்சி, அது தொடர வேண்டும். ஆனால் தமிழகத்திலே பல தீய சக்திகள் இங்கே கூட வந்து யாரோ பேசினானா, அது என்ன நவாப்பா நவாசா, அது தெரியலை எனக்கு, எவராக இருந்தா எனக்கு என்ன. நீங்கள் தமிழகத்திலே நான்கு தீய சக்திகள், நான்கு தீய சக்திகள் நான் கடந்த 4 ஆண்டுகளாக எச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். 1, ஜிகாதி பயங்கரவாதிகள். 2, ஈவாஞ்சலிஸ்ட் கிறிஸ்தவ மதமாற்றும் தீய சக்திகள், இந்த லாசரஸ் மாதிரியா. என்ன லாசரஸ்? மோகன் சி லாசரஸா? இருக்கு, ரூமுக்குள்ளதானே பேசினீங்கிறான், வீட்டுக்குள்ள கொலை பண்ணினா சட்டம் தொடாம இருக்குமான்னே. நான் ரூமுக்குள்ளதானே பேசினேன், எங்காளுக்குள்ளதானே பேசினேன். அட, வீட்டுக்குள்ள பொண்டாட்டியே இருந்தாலும் நீ கொலை பண்ணினா கொலை தான். அவர் சொல்றாரு, இந்துக்களுடைய கோவில்கள் பூரா சாத்தான் குடியிருக்கின்ற இடமா. இதே மாதிரி நான் உன் கடவுளை பத்தி பேசினா உடனே எத்தனை பேரா கூக்குரல் இடுவீங்க? ராஜா ரொம்ப அதிகமா பேசிவிட்டு ஆரம்பிங்க. இந்து கோவில்களை பத்தி அப்படி பேசுறதுக்கு ஒருத்தனுக்கு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? நாம அமைதியா இருக்கின்ற காரணத்தினாலேங்கிறேன். இந்துக்கள் அமைதியாக இருப்பார்கள், ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று சில தீய சக்திகள், மதம் மாற்றும் தீய சக்திகள், ஈவாஞ்சலிஸ்ட். அடுத்தது 3, தமிழ் தேசிய பிரிவினைவாதி சீமான் மே 17 மாதிரியா. அவன் கூட்டம் போட்டாலே என்ன திட்டத்தான் அவனுக்கு வேலையா இருக்கு. காரணம் என்ன? உள்ளதை உண்மையை சொல்லிவிடுறேன்ல, எனக்கு யாரை பத்தியும் கவலை கிடையாது, எதை பத்தியும் இல்லை. ஏன்னா 1957 ராஜா பிறந்த அன்னைக்கு எங்க அப்பா அம்மாக்கு ஒண்ணுதான் தெரியும், இது ஒருனா போகும். இடையில என்ன ஆகும், ஆடிட்டர் ஆகுமா, பிஜேபியில் ஆல் இண்டியா செக்ரட்டரி ஆகுமா, வக்கீல் ஆகுமா, அதெல்லாம் தெரியாது. அதனால சொல்றேனா, இந்த தீய சக்திகளை தமிழகத்தின் அரசியல் களத்திலிருந்து அடியோடு வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தறிந்தாக வேண்டும், கலைந்தறிந்தாக வேண்டும். தமிழ் பிரிவினைவாத கூட்டம், நான் சொல்றேன், இந்த தமிழ்நாடு தனியா போகணும்னு பேசுறவனுக்கு பாரத தேசத்துல 7 முனை அளவு கூட இடம் கிடையாது. கோவிலியேங்கிறேன், கோவிலியே எல்லை திறந்திருக்கிறது உனக்கு. இந்த பாரத நாட்டை பிரிப்பதற்காக எவன் நினைத்தாலும் சரி, அந்த நபருக்கு இந்த தேசத்திலே இடம் கிடையாதுங்கிறேனா. அதுக்கடுத்து 4, மாவோ தீவிரவாதி, அர்பன் நக்சலைட்ஸ். இன்னைக்கு நீங்க எல்லா துறைகளிலும், ஊடகத்திலே, கல்வித்துறையிலே, எல்லா துறையிலும் இந்த அர்பன் நக்சலைட்ஸ் பூந்திருக்கிறார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லாரும் கேட்குறான், தூத்துக்குடியில் 99 நாள் அமைதியாக போராட்டம் நடந்ததே, ஏன் 100வது நாள் கலவரம் நடந்ததுன்னு. 100வது நாள் தானே மாதா கோவிலில் மணி அடித்து பங்கு தந்தை ஜெயசீலன் ஆயுதங்களோடு போய் துப்பாக்கி சூட்டில் மாட்டின்றான். நடந்ததா இல்லையா? Evangelist forces are very dangerous anti-national elements. Dangerous anti-nationals. யோசிச்சு பாருங்க, தூத்துக்குடியில் கலவரத்துக்கு யார் காரணம்? சர்ச் காரணம், அந்த பங்கு தந்தை ஜெயசீலன் காரணம். மணி அடிச்சு, அமாதா கோவில்ல மணி அடிச்சு எல்லாரையும் கூட்டிட்டு போய் கலவரம் பண்ணி துப்பாக்கி சூட்டுல தொப்பையில குண்டடிப்பட்டதா இல்லையா? வைகோ போய் கதர்னாரா கதர்லையா ஜெயசீலன் பார்த்து? நடந்துதான் நடக்கலையா? இல்லாத பேசணும்னா. ஆகவே கிறிஸ்தவ சக்திகள், பிரிவினைவாத தேச விரோத தீய சக்திகள் இன்றைக்கு இந்த தமிழகத்திலே கலவரத்தை கொண்டு வருவதற்காகவே இந்த 4 பேர் பூவுலக நண்பர்கள், மக்கள் அதிகாரம், இந்த மாதிரியான தீய சக்திகள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு தமிழகத்தை கலவரக்காடாக மாற்றுவதற்காக.